ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேர் படத்துல நீங்க ஒண்ணு கவலையே பட்டுக்க வேணாம், கவர்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது எம்ஜிஆர் படத்துல. அதுதான் மெயின் ரீசன் ஓடிட்டு இருந்தது. கதாநாயகர்கள் எல்லாம் பிச்சு உதறி இருப்பாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் படம் வரும். வெள்ளிக்கிழமை ஹீரோன் பேர், பெண்கள் கவர்ச்சி நாயகன் அர்த்தர். பல நடிகைகள் அவங்க கிட்ட விழுந்தாங்க. அவர் மேலே உயிரை விட்ட நடிகைகள் எங்களுக்கு தெரியும். டைரக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி இவளுங்க கொஞ்சம் ஓவராக வந்து அவங்கக்கிட்டே நான் நடிக்க ஆரம்பித்த போது இவங்க கட்டுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனதெல்லாம் உண்டு. ஜெய் வந்து சில விஷயங்கள்லாம் மாட்டினார், பெரிய இடத்துல மாட்டினார், பயங்கரமான ஆபத்தெல்லாம் உருவாச்சு. வேறு வழி இல்லாமல் தப்பிக்கணுன்னாக்க ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கலைஞர்கிட்ட போய் நின்னார். திமுக ஜாயின் பண்ணிட்டார். ஜெய்சங்கர் சின்ன எம்ஜிஆர்னு ஒரு பேர் உண்டு அப்படின்னு எழுதியிருந்தார். ஆபத்தானவன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் கொஞ்சிக்கிறத பார்த்தீங்கன்னா இவங்களாம் அடிச்சுக்கிட்டாங்கன்ற. ஜெய்சங்கர் ஜெயலலிதா ஜோடிங்கிறது ரொம்ப பிரபலமாக இருக்கு. ஜெயலலிதா ஜெய்சங்கர் ஜெய ஜோடின்னு கொஞ்சம் ஆணவம்லாம் வர ஆரம்பிச்சது. தான் பேர் தான் ஃபஸ்ட்டு போடணும், ஹீரோ பேரை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல்லாம் பண்ணிச்சு. அப்போ தான் பார்த்தாங்க டைட்டில்லையே சிவாஜி கணேசன் நடிக்கும், சிவாஜி கணேசன் மற்றும் திரையுலகின் பிரபல நட்சத்திரங்கள் நடிக்கும்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா பேரையே அவாய்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரிலாம் அந்த அம்மா போட்ட ஆட்டங்கள் அதிகம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டே போச்சு. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மிடையே டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சினிமா, அரசியல், சமூகம் குறித்து பல விஷயங்களை இன்னைக்கு பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள், எம்ஜிஆரும் சிவாஜியும் ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கும் போது அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பெரிய ஹீரோவா இவர் வளம் வந்ததா சொல்றாங்களே, இது உண்மைதானா? என்னன்னா அந்த நேரத்துல மூணு தமிழர் நடிகர்கள் தான் இருந்தாங்க 50களிலயும் 60களிலயும். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, இந்த மூணு பேர் தான். எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேர் படத்துலையும் நீங்கள் ஒன்றும் கவலையே பட்டுக்க வேணாம். இவங்க ரெண்டு பேத்துக்கும் அந்த நாயகனாக நடித்தாக்க அவங்களுக்கு ஒரு அம்மா இருப்பா, ஒரு தங்கச்சி இருப்பா. அந்த தங்கச்சியை அவனாக ரேப் பண்ணிவிடுவான், அல்லது தங்கச்சிக்கு கல்யாணம் மட்டும் விட்டுட்டு போயிடுவான். அதை நினச்சி இவங்க ரெண்டு பேரும் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு கதறி இதுதான் படங்கள். ஒன்றும் நீங்கள் கவலையே பட்டுக்க வேணாம். ஒன்று அப்பாவுக்காக அழுவாங்க, இல்லாட்டி அம்மாவுக்காக அழுவாங்க, இல்லாட்டி தங்கச்சிக்காக அழுவாங்க, இல்லாட்டி அன்னிக்காக அழுவாங்க. அழுவர் தான் கதையை, கவலையே பட்டுக்க வேணாம். பாவரிசை படங்களும் சரி, சேதாரம்னா சேதாரம், தமிழ் படங்களை பார்க்கறதுக்கு வெறுப்புற அளவு. நாங்களாம் 50s 60s இன்னைக்கு வந்து பாசமலர் படம் வந்து பெரிய காவியம்ன்றாங்க. இன்னைக்கு எங்க பசங்க கிட்ட போட்டு காட்டலாம், எப்போ இந்த படம் ஓடிச்சான்னு. அது மாதிரி அதுவும் எம்ஜிஆர் படங்கள்லாம் போட்டோம்னா சிரியோ சிரிச்சிருக்கிறாங்க, என்னப்பா இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்வாங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த படங்களை காட்டலாம். ஜெமினி படம் தான் ஒரு அளவுக்கு அது கொஞ்சம் சில வித்தியாசங்கள் இருக்கும். இவங்க படங்கள்லாம் ஸ்டீரியோ டைப், ஒரு படத்தை பார்த்தா வேற படமே பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு சிவாஜியினுடைய வித்தியாசமான படங்கள் எடுத்தாவே அந்த நாள், முதல் மரியாதை, அப்புறம் காவல் தெய்வம், இந்த மாதிரி சில படங்கள் தான், அப்புறம் உயர்ந்த மனிதன், இந்த மாதிரி சில படங்கள் தான் வந்து வித்தியாசமான படங்கள். மற்ற எல்லாம் ஒரே கதைகள் தான், மற்ற எல்லாமே ஒரே கதைகள் தான். எம்ஜிஆர் படத்தில் வந்து கதை இருந்ததான் என்னன்னு தெரியாது. பாட்டுகள், அருமையான பாட்டுகள் இருக்கும் எம்ஜிஆர் படத்தில், அது இருக்கும். கவர்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது எம்ஜிஆர் படத்தில். அதுதான் மெயின் ரீசன் ஓடிட்டு இருந்தது. கதாநாயகர்கள்லாம் பிச்சு உதறி இருப்பாங்க. அது மாதிரி அதுதான் எம்ஜிஆர் படங்கள் ஒன்றது. காரணம் படத்தில் கதையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுதான் அவர் திருலோக சந்திர ஆனந்த விழில் எழுதினார். அன்பே வாங்குற படத்தில் அவரை புக் பண்ணும்போது அவர்கிட்ட சொன்னாங்களாம், இந்த படத்தில் உங்களுக்கு அம்மா கிடையாது, தங்கச்சி கிடையாது, பணக்காரனா வர்றீங்க அப்படி. மூணுமே எம்ஜிஆர் படத்தில் இருக்காது. அவர் வந்து ஒரு குடிச்சில தான் இருப்பார். அவருக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு தங்கச்சி இருப்பாங்க. முதல் சீன்லேயே வந்து கூழ் குடிச்சிட்டு ஆஹா பிரமாதம் பார், ஏழை மக்களுக்கா, அதான் கூழ் குடிக்கிற அளவுக்கு ஏழை. அது மாதிரி தான் அவர் காட்டுவார். ஒரு பணக்காரியை காதலிப்பார், அந்த பணக்கார பெண் இவர் மேலே உயிர் விடும். இதுதான் கதை. அதனால என்ன ஆச்சுன்னா அடித்தட்டு மக்களாக இருந்தவங்களாம் வந்து எம்ஜிஆர் கிடைச்ச மாதிரி நமக்கும் பெரிய கோடிச்சேரி கிடைப்பாங்கிற நம்பிக்கை உருவாக்கின படங்கள். இதே மாதிரி தான் ஜெமினி படங்களில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பெருசாக அதுலேயும் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. அந்த நேரத்தில் இவங்க மூணு பேர்த்தையும் பார்த்து சலிப்பு தட்டி கிடந்த நேரத்தில் இரவும் பகலங்கிற படத்தில் ஜெய்சங்கர் வந்தார். அந்த படத்தில் கொஞ்சம் நல்லா ஒரு அதாவது ஹீரோனாலே சுருட்ட முடி பெரிய இந்த மீசை அந்த மாதிரிலாம் இருந்தது போக, இவர் தான் அந்த 60களில் எங்களுக்கெல்லாம் இருந்த ஹேர் ஸ்டைலில் வச்சுக்கிட்டு வந்த சுருட்ட முடி இல்லாமல் வந்த முதல் நடிகர். அந்த காலத்தில் இவங்களுக்கெல்லாம் இயற்கையாகவே சுருட்ட முடி இல்லாதவங்கலாம் போய் சுருட்ட முடி பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இவர் தான் வந்து இந்த கிராப்பு நம்ம வாரின கிராப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தலையோட வந்தவர் ஜெய்சங்கர். அவர் வந்த ஒரு 6 மாதத்தில் காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் வந்தது. அதில் ரவிச்சந்திரன் ஒரு ஆள் வந்து சேர்ந்தார். சுருட்ட முடி கிடையாது, இது காலேஜில் நம்ம கூட படிச்சுக்கிட்டு இருக்க பையன் மாதிரி இருந்தார். லேட்டஸ்ட் அது, அவங்க தான் வந்து அன்னைக்கு இருந்த கல்லூரி மாணவர்களுக்கு இவங்க தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது, நம்ம மாதிரியே இருக்காங்கடா அப்படின்னு. இந்த ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் வந்தாங்க. இப்போ ரத்த திலகன்னு ஒரு படம் வந்தது, அதில் சிவாஜி வந்து சாவித்ரி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க.
கொடுமை. 50 வயசில் கூட காலேஜில் படிப்பாங்களாங்கிற மாதிரி இருந்தது. இட்டா சோடு ரெண்டு பேரும் நின்றுகிட்டு பசுமை நிறைந்த நினைவுகள். அதே மாதிரி குமரி கோட்டங்கிற படத்தில் எம்ஜிஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வருவார், தாங்கிக்க வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருந்த ரெண்டு பேர் வந்ததுனால இளைஞர்கள் பூரா இவங்க கிட்டே போனாங்க. ஆனால் இவங்களும் வந்து வித்தியாசமான படங்கள் எதுவுமே நடிக்கலை. அதே கதை தான், அதே குத்து தான். இன்னும் சொல்லப்போனால் ஜெய்சங்கர் படமெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக ஓடிச்சு. ரவிச்சந்திர படங்களாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அது இது எதாவது இருக்கும். ஜெய்சங்கர் படங்களாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் படம் வரும், வெள்ளிக்கிழமை ஹீரோன் பேர். பட் அன்னைக்கு வந்து ரவிச்சந்திரனை விட பெண்கள் மத்தியில் வந்து பெருசாக இருந்தது ஜெய்சங்கர். ரவிச்சந்திரன் வந்து அவ்வளோ பெண்கள் மத்தியில் பாப்புலர் ஆகல, பட் ஜெய்சங்கர் ரொம்ப பாப்புலராக பெண்கள் கவர்ச்சி நாயகனாக இருந்தார். அதில் அவருடைய நிறைய அவரை பற்றிய கதைகள் அவருடைய இதெல்லாம் பெருசாக இருந்தது. ரெண்டாவது பத்திரிகைக்காரர்கள் மத்தியில் வந்து ஜெய்சங்கர் ரொம்ப பாப்புலராக இருந்தார். ரவிச்சந்திரன் அதை பற்றி கவலைப்பட்டுக்கவே இல்லை. இன் எவர் பாதட் சிவாஜி மாதிரி நான் நடிக்கிறேன், எழுதுனா எழுத எழுதாட்டிப்போம், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இன் எவர் பாதட் போட்டு பப்ளிசிட்டி. ஜெய்சங்கர் கூடவே வந்தார், அவர் 100 படம் நடித்தார், இவர் 100 படம் நடித்தார், அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. இப்போ பல்வேறு வகையில் வந்து வித்தியாசங்கள் இருக்கும். ரவிச்சந்திரன் மாதிரி டான்ஸ் ஆட முடியாது, ரவிச்சந்திரன் மாதிரி ஃபைட்டிங் சீன்லாம் பண்ண முடியாது. மலேசியாவில் வந்து அந்த டான்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்கும் அவரோட படத்தில். அதே மாதிரி ஜெய்சங்கர் வந்து அவருடைய ஸ்டைலில் கொண்டு இருந்தது. எனக்கு ஜெய்சங்கர் ரொம்ப நெருக்கமானவர். ஏன்னா சார், படிக்கிற காலத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு எதிர்த்து அப்படி கூடியிருந்தார். நேர் எதிர் வீடு, மரவ நேரில் 4th-4th cross அதில் வந்து எதிர் வீடு. அவங்க அப்பா வந்து மேஜிஸ்ட்ரேட், எங்கள் அப்பா வந்து அப்பா ஆனரரி மேஜிஸ்ட்ரேட்டு சேலம் டிஸ்ட்ரிக்ட்டு, அவங்க அப்பா சம்பளம் வாங்குற மேஜிஸ்ட்ரேட்டு. எதிர் எதிர் வீடு, எதுனாலும் வருவாங்க. ஒரே பையன் அப்போ இவர் தான் இருந்தார். அப்புறம் அங்கேருந்து அவங்க வேறு ஊருக்கு மாற்றி போகிறவர்களும் எங்களோட குதிரை வண்டியிலாம் வருவார். எங்கள் ஸ்கூலுக்கு நாங்கள் போகும்போது எங்களோட வருவார். இந்து மகாஜன் ஹைஸ்கூலில் படித்தார், நாங்கள்லாம் லிட்டில் உள்ளவர். எங்களோட வருவார், நடந்து போனார் வண்டியில் ஏற்றிக்கும், வண்டியில் ஏற்றிட்டு போய் அவரை இறக்கி விட்டு வருவோம். அது மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருந்தார், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். சினிமாவில் நடிக்க வந்தபோது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது, ஜெய்சங்கர் வந்து நம்ம ஒரு ஷூட்டிங்கில் ஏதோ பார்த்தபோது பார்த்துருக்கமே இவரே அப்படி. அது வரலாம் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஜெய்சங்கர் யாரோ அப்படி தான் இருந்தது. ஏன்டா இப்படி என்னை பார்த்து உனக்கு ஞாபகம் இல்லையாடான்னு, போடா வாடான் பேசுகிற அளவுக்கு நம்மளை இவருக்கு எப்படி. ஏடா மரவனில் இருந்த ஞாபகம், சங்கர்னா ஒருத்தர் சிவகுமார் ஒருத்தர் பல நடிகைகள் அவங்க கிட்ட விழுந்தாங்க. சிவகுமார் அந்த விஷயத்தில் வந்து பட்டு ஸ்ட்ரிக்டாக நின்றுட்டார். அட்லீஸ்ட் சொல்லப்பட்ட கதைகள் அவர் மேலே உயிரை விட்ட நடிகைகள் எங்களுக்கு தெரியும். ஷார்ட் டைரக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி இவளுங்க கொஞ்சம் ஓவராக வந்து அவங்க கிட்டே நான் நடிக்க ஆரம்பித்த போது இவங்க கட்டுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனதெல்லாம் உண்டு. ஆண் நடிகர் ஜெய்சங்கரும் சிவகுமாரும் கட்டுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனதெல்லாம் உண்டு. அதெல்லாம் நடந்தது, அந்த அளவுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் ஜெய் வந்து இப்போ சில விஷயங்களை மாட்டினார், பெரிய இடத்துல மாட்டினார். மாட்டின போது அவருக்கு பயங்கரமான ஆபத்தெல்லாம் உருவாச்சு. வேறு வழி இல்லாமல் தப்பிக்கணுன்னாங்க ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கலைஞர்கிட்ட போய் நின்னார். திமுகவில் ஜாயின் பண்ணிட்டார், ஜாயின் பண்ணி தான் தப்பிச்சார். உயிருக்கு ஆபத்து வர்ற அளவுக்கு அவருக்கு போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் எதை சொல்கிறேன் தெரிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு வந்தது. அந்த நேரத்தில் அவரை பற்றி பேசுறதோ அவரை பற்றி எங்களையெல்லாம் பழகாதேன்னு கூட சொல்லி எங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் வச்சாங்க எங்கள் குடும்பத்துக்கெல்லாம். அந்த அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியில் இருந்தவங்கள்ட்ட வந்து ஜெய்சங்கர் வந்து ஒரு பெரிய கடைக்கு மாட்டினார். அதில் ரவிச்சந்திரன்லாம் மாட்டல. அதே நேரத்தில் அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு மாட்டினவர் இன்னொரு பிரபல நடிகர் ஜெய்சங்கர் கொஞ்சம் கீழே உளுந்த போது பிரபலமாக வந்து இன்றைக்கும் பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த நடிகர் அவர் மாட்டினார். அதே சூழ்நிலைகள் அவர் பைத்தியமாலாம் நடித்து தப்பிச்சார். அது மாதிரி ஆச்சு. அதெல்லாம் அந்த அன்னைக்கு இருந்த அரசியல் இந்த நடிகர்களுக்கு சில விவகாரங்கள்னால வந்த பிரச்சனைகள். ஜெய்சங்கர் நடிகரானதுக்கு பிறகு அவர் நிறைய கான்ட்ரவர்சியில் மாட்டினதாகவும் சொல்கிறாங்க. குறிப்பாக எம்ஜிஆருக்கு அவரை பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இது உண்மைதானே? அது உண்மைதான், அவரை கண்டா அவருக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா ஒரு தடவை எங்கள் அண்ணன் வந்து ஜெய்சங்கரை பற்றி ஒரு கட்டுரை எழுதின போது பொம்மை பத்திரிகையில் வெளியிட்ட போது ராஜாராம் எங்கள் அண்ணன் யாரும் தெரியும், அவர் அமைச்சராக இருந்தார். அந்த டைமில் அந்த பொம்மை பத்திரிகை எழுதும்போது ஜெய்சங்கர் சின்ன எம்ஜிஆர்னு ஒரு பேர் உண்டு அப்படின்னு எழுதியிருந்தார். அன்னைக்கு காலையில் ஃபோன் வருது, கண்ணா வினான் பேசுகிறார், ஆபத்தானவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நீ சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியும் தெரியும், இருந்தாலும் என் ஜெய்சங்கர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். அப்போ தான் இவர் என்ன கேட்டார், ஏன்டா அப்படின்னாரு. ஏன்னா விஷயமே தெரியாமல் உளறிட்டு அவங்க நிமித்தங்களும் பெரிய ரகலையெல்லாம் நடக்குது. அப்புறம் தான் அப்புறம் ஜெய்சங்கருக்கு அந்த மேட்ரு தெரிஞ்சு என்னை கேட்டால் அப்படி, என்னடா ஆமாம் வந்தது ஃபோன்லாம் வந்தது, என்னடா வீட்டுக்கு வரதா வேணாமா, அதுக்கு நீ ஏன் பயப்படுற, நீ பீச்சுக்கு போயிட்டு வர்றதை போல எப்போ போல வாங்க அப்படின்ட்டு வந்துக்கிட்டு பாரு, எப்போ பீச்சுக்கு வந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு போவார் குழந்தைங்களோட. பட் எம்ஜிஆர் அதை கொஞ்ச நாள் கழிச்சு
வந்து அதை இது பண்ணிட்டார். எந்த பல விஷயங்களில் வந்து அது எங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். இப்போ சிவாஜி வீட்டில் நடந்த ஒரு திருமணத்துக்கு எங்களை எல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னார். அதெல்லாம் நீ போகாதீங்க அப்படின்னா. அதனால் எங்கள் அண்ணன் என்ன பண்ணார்னா, யாரையும் அனுப்பாமல் என்ன மாத்திரம் அனுப்பிச்சார், நான் மாத்திரம் போயிட்டு வந்தேன், வேறு யாருமே போகல. அதெல்லாம் நடந்தது எல்லாம் அந்த அன்னைக்கு இருந்த காலத்தில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறத பார்த்தீங்கன்னா இவங்களாம் அடிச்சுக்கிட்டாங்கன்றது. சிவாஜி அவருடைய தம்பி சண்முகம் இறந்த போது எம்ஜிஆர் வந்து அண்ணா அங்கே இருக்கிறோம், ராத்திரி 8 மணிக்கு வர்றாரு. ஏன்னா சண்முகத்துக்கு மேலே வந்து எம்ஜிஆருக்கு இருந்த பிரியம் ரொம்ப அதிகம். அப்போ வந்து கதறி கதறி எழுதார். சரி அப்படியே ரெண்டு பேரும் இப்படி தான் கதறி கதறி எழுதாங்கன்னு ராத்திரி 8 மணிக்கு பேச்சு அப்போ போயிடுச்சு அவருக்கு. ஏங்கிறார் அந்த மாதிரி எழுதார். அவங்களுக்குள்ள இருந்த நட்பு அது. அந்த மாதிரி ஜெய்சங்கர் வந்து இவங்ககிட்ட மாட்டி இவர்கிட்ட கான்ட்ரவர்சியில் போய் மாட்டிக்கிட்டு கலைஞர் வந்து அந்த கோபம் அவருக்கு அடங்கினதுக்கு பிறகு தான் வந்து ஜெய்சங்கர் வந்து அரசியல் விட்டு வெளியே வந்தார். அதுவரெல்லாம் கலைஞருடைய பாதுகாப்பில் தான் இருந்தார். முரட்டுக்காளை படத்துல தான் நடுமத்தில வந்து ரஜினி கமல்லாம் வந்ததுக்கு பிறகு இவங்க எல்லாம் உளுந்தாங்க. உள ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஜெய்சங்கருடைய இறங்க வர ஆரம்பிச்சது. ஆனா ரவிச்சந்திரன் அதுக்கு முன்னாடி சினிமா விட்டு விலகியே போயிட்டார், கூப்பிட்டா கூட வரமாட்டேன். அந்த அளவுக்கு அவரு சினிமா ஓதிக்கு போயிட்டார். இவரு உணவு முடியல, இருக்கவும் முடியல. அப்பதான் வந்து ஏவிஎம் சரவணன் கொடுத்த அட்வைஸ் கேரக்டர் ரோலுக்கு மாறிக்கா அப்படின்னார். அது கொஞ்சம் யோசனைக்கு பிறகு முரட்டுக்காளையில் வந்து வில்லனா வந்தார். அந்த வில்லனா வந்ததுல மறுபடியும் அவருக்கு பிக்கப் ஆச்சு, கேரக்டர் ரோலுக்கு மாறினார். அப்பா ரோலு, தம்பி ரோலு, இந்த மாதிரி கேரக்டர் இதெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் அதுவும் சரியாக வரல, அடங்கிட்டார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படம் ரெண்டு படம் அந்த மாதிரி இது பண்ணிட்டு வந்து போக ஆரம்பிச்சார். ஆனால் கடைச்சோரில் இருந்தார், படத்தில் இருந்துட்டு தான் இருந்தார். உடம்பு சரியில்லாமல் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் படுத்தார், ஒரு 2 மாதம் படுத்தார். அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு, நிறைய காம்ப்ளிகேஷன். மலர் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டாக இருந்தார். காம்ப்ளிகேஷன்ஸ் எக்கச்சக்கமாக வந்து மாட்டிக்கிட்டார். கேட்டார், என்னடா அது லிவர் ஃபெயிலியருங்கிறாங்க. அப்போ தான் சொன்னீங்க, நீ அவ்வளோ ஒன்றும் பெருசாக குடிச்சது. ஆமாடா கொஞ்சம் தான்டா குடித்தேன், இதுக்கே இவ்வளோ லிவர். அதுவும் லிவர் தாங்கலை என்ன பண்ணுறது. அப்போ லிவர் ஃபெயிலியர் தான் அவருக்கு மெயின் காரணம். 63 வயசு, ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத ஒரு இது. ஆனால் நிறைய அதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஜெய்சங்கர் ஜெயலலிதா ஜோடிங்கிறது ரொம்ப பிரபலமா இருந்தது. நீங்கிற படம், அப்புறம் வந்து யார் நீன்னு ஒரு படம், முத்துச்சிப்பிங்கிற படம், இது மாதிரி பல படங்களில் வந்து இவங்க ஜோடி ரொம்ப பிரமாதமாக ஈடுபட்டுச்சு, ரொம்ப பிரமாதமாக ஈடுபட்டுச்சு. ஜெயா ஜோடின்னு போட்டாங்க, ஜெயலலிதா ஜெய்சங்கர் ஜெயா ஜோடின்னு. வைரம் படம் வரணும்னு நடித்தாங்க. வைரம் அப்போ வந்து அந்த ஆளுக்கு ஒரு கொஞ்சம் ஆணவம்லாம் வர ஆரம்பிச்சது. தான் பேர் தான் ஃபஸ்ட்டு போடணும், ஹீரோ பேரை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல்லாம் பண்ணிச்சு. அப்போ தான் பார்த்தாங்க இந்த அம்மா நடிக்கிற படத்துல எல்லாம் நீதிங்கிற படத்தில் தான் பேரை முதல்ல போடணும். சிவாஜியோ எம்ஜிஆரோ நடித்தாக்கா அவங்க பேரை போடலாம், மற்றவங்க யாராக இருந்தாலும் என் பேர் தான் முதல்ல போடணும்னு ஒன்று டைட்டில்லையே. சிவாஜி கணேசன் நடிக்கும், சிவாஜி கணேசன் மற்றும் திரையுலகின் பிரபல நட்சத்திரங்கள் நடிக்கும்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா பேரையே அவாய்ட் பண்ணிட்டாங்க. சூரியகாந்திங்கிற படத்தில் வந்து முத்துராமன் வந்து அவருடைய ஹீரோ, முத்துராமன் பேரை படுத்த பேரை வந்து கடைசியில் தான் போட்டாங்க. அவர் என்ன பண்ணார், சாமர்த்தியமாக ஜெயலலிதான்னு போட்டு எல்லா பேரெல்லாம் போட்டோம்னா இவர்களுடன் முத்துராமன் தனியாக போட்டாங்க. இந்த அம்மா பேர் கீழே வரக்கூடாதுக்கு பண்ணாங்க. அது மாதிரிலாம் அந்த அம்மா போட்ட ஆட்டங்கள் அதிகம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டே போச்சு, சீந்துவார் இல்லாமல் போன அளவுக்கு போட்டாங்க. அதனால் ஜெய்சங்கர் இருந்தவரையிலும் அது சினிமா ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு பேர். அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த சினிமா ஃபீல்டில் சார் போட வச்சது ஜெய்சங்கர் தான். யாரை பார்த்தாலும் ஹாய் அவர் யூ அப்படின்ட்டு ஒருவர். அந்த ஹாய் போடுறதும் கதை தமிழ் சினிமாவில் அது ஒன்று அண்ணே சௌக்கியமா அண்ணே அப்படி தான் இருக்கும். அந்த அண்ணே அந்த கெட்ட வார்த்தையை வந்து நீக்கினது ஜெய்சங்கர். இந்த ஹாய் சொல்கிறதே வந்துட்டு என்ன இவர் திடீர்னு வந்து ஹாய் ஓய்னு திமுறா பேசுகிறார். இந்த மாதிரி அதுவும் இருந்தது. ஏன்னா இந்த தமிழ் சினிமா உலகத்தையும் எழுத பிடிக்காமல் தெரியும் தான் உட்காந்துக்கிட்டு தான் ட்ராமாவிலேருந்து வந்தவனுக்கு தான் உட்காந்துட்டு தான் அவனுங்க. அந்த ட்ராமா கம்பெனியில் இருந்து என்ன மாதிரி இருந்தது அதே ஸ்டைலில் வந்து சினிமாவே வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதனால் இவங்க தான் கொஞ்சம் அந்த மாடர்ன் ஸ்டைல். அதனால தான் மாணவர்கள் மத்தியில் எடுபட்டதுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட் டேஸில் எடுபட்டதுக்கு காரணம் நாங்கள் அவங்களோட எங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம். பேண்ட் போட்டு டைட் பேண்ட் போட்டு ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட் மாதிரி யங்காக வந்தது வந்து இவங்க ரெண்டு பேர் தான், ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் தான். அதுக்கப்புறம் தான் அந்த தமிழ் படத்தை வந்து நமக்கு நாங்களாம் பார்க்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பித்தோம். நம்மளை ரிசம்பிள் பண்ணுற ஒரு ஹீரோ வந்திருக்கான், சுருட்டை தலை இல்லை வர்றான் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம். அதை வந்து கிரியேட் பண்ணது ஜெய்சங்கர். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களாம் வந்து ஹாய் ஹாய்னு தான் பேசிக்கிட்டு இருப்போம். அந்த அந்த ஸ்டைலில் வந்து ஒரு சினிமா ஸ்டுடியோவில் வந்து ஹாய் அப்படின்றதெல்லாம் அவர் தான் ஆரம்பித்தார். ஏன்னா கிராஜுவேட்டாக முடிச்சுட்டு வந்ததில் வந்து சினிமா தமிழ் சினிமாவுக்கு வந்ததில் வந்து ஜெமினி கணேசனுக்கு அப்புறம் வந்து ஜெய்சங்கர் ஏவிஎம் ராஜன் ஓரளவுக்கு படிச்சிருந்து அசோகன் வந்து பிஏ வில்லனா படித்தவர் வந்து பிஏ படிச்சுட்டு வந்தவர். அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணன் ஒரு நடிகர் இருந்தார், எம்ஏ படிச்சுட்டு வந்தார் அவர்.
இவங்கெல்லாம் படிப்பாளிகளாக இருந்து உள்ள டிகிரி ஹோல்டர்ஸாக வந்தவங்களே இவங்க. அந்த ஸ்டைலு நியூ காலேஜில் படித்தார் இவர் ஜெய்சங்கர், அந்த மெட்ராஸ் ஸ்டைலு ஹாய் அப்படிங்கிறது, அது அவர் தான் தமிழ் சினிமா உலகில் அறிமுகப்படுத்தினார். அந்த வகையில் கொஞ்சம் நவீனப்படுத்தினதெல்லாம் ஜெய்சங்கர் இருந்து. இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து உங்களுடைய நேரத்தையும் தகவலையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. ஒவ்வொரு நாளும் ஸ்மார்ட் ஆயிட்டு இருக்க இந்த உலகத்துல நம்மள தொடர்ந்து ஸ்மார்ட்டா வச்சுக்க யாரும் கொடுக்காத அட்டகாசமான ஆஃபர்ஸோட உங்களுக்கு பிடிச்ச ஏர்பாஸ் ஸ்மார்ட் வாட்ச் உட்பட அத்தனை அக்சசரிஸும் ஒரே இடத்துல காட்ப்ளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட் கரூர் மற்றும் திருப்பூரில்.